பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓவிய கலைஞன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு டிராயிங்கில் அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அதை வந்து ஒரு க்ரியேட்டிவாக வந்தும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, பேசிடலாமா? யாருன்னு பார்த்துடலாமா? தம்பி, உங்கள் பேர்? என்னோடய பேர் பார்த்திபன். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக வரைஞ்சிட்ருக்கீங்க? ஒரு ஒன் இயராக. ஒன் இயராக வரைஞ்சிட்ருக்கீங்க? வரைஞ்சிட்ருந்தேன், இப்போ ரீசெண்டாக பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஒன் இயராக. எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? ஸ்கூல் போகும்போது காம்படிஷன்லாம் எங்கே வச்சாங்கன்னா போய் கலந்துக்குவேன், ஆறுதல் ப்ரைஸ் தான் கிடைக்கும், சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருக்கிறேன். சரி, அப்புறம் லூஸ் விட்டேன். சரி, காலேஜ் ஸ்கூல். அதுக்கப்புறம் நீங்கள் டிராயிங் பண்ணலை? இப்போ ரீசெண்டாக தான். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரீ டைம்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே, ஒர்க்கு போயிட்டுருக்கிறேன், போயிட்டு இப்போ சைடில் இதை அப்படியே பண்ணிட்டுருக்கேன். பார்ட் டைமாக பண்ணுறீங்க? ஓகே, இது மூலமாக உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்குதா? கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகே, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நல்ல டேலண்ட் இருக்குது, எல்லாராலையுமே இந்த ஓவியம் கலைன்ற விஷயம் வந்து எல்லாராலையுமே பண்ணிட முடியாது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, தம்பி வரைஞ்சிருக்க நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். தம்பி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல், எனக்கு வந்து நான் அந்த டச் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் நீங்கள் வரைகிறதுக்கு காரணம் என்ன, உங்களோட ரோல் மாடல் யார்? ரோல் மாடல்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வரைஞ்சதை ஒன் இயர் முன்னாடி ஒரு ஆர்ட் பண்ணேன் அதை ஃபஸ்ட்டு என்னோடய அக்கா பேர் கௌசல்யா, அவங்க வந்து கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறேங்க்கா என்ன பண்ணுறது. அவங்க வந்து சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ட்ரை பண்ண இந்த மாதிரி டிராயிங் பண்ணுறாங்க, நீ அவங்கள போய் இன்ஸ்டாகிராமில் பாருன்னு சொன்னாங்க. சரிங்க்கா, நீங்கள் சொல்லுங்கள், நானும் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நானும் போய் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க பேர் வந்து அலமேலு, அவங்க வந்து என்னோடய குருன்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இவங்க ரெண்டு பேர் தான், கௌசல்யாவும் அலமேலும் வந்து தான் என்னோடய குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. அது மனிதர் மூலமாக தெய்வம் வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு நல்லா கைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பண்ணுங்க. மோட்டிவேஷனாக இருந்தாங்க எனக்காக, என்னென்ன பண்ணணும் டிப்ஸ் எல்லாம் நிறையா சொன்னாங்க. அதுக்கு அலமேலக்காலாம் சொல்லவே தேவையில்லை, அவங்கள அவ்வளோ என்னோட குருவுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவங்களுக்கு பத்தாது, அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் என்னென்ன பண்ணாலும் எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் அது என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுப்பா, நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிடுங்க. அவங்களுக்கு நன்றி ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட முடியாது. அவங்கள கண்டிப்பாக நேரில் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதாவது அந்த சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு பேரையும் இன்னும் நீங்கள் அவங்கள நேரில் பார்க்கல? ஓகே, என்னோடய குருவை பார்த்ததே இல்லை. அவங்க இங்கெல்லாம் பொன்னமராவதின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கிறாங்க, திருச்சிக்கு பக்கத்துலாம் நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் என்னோடய கௌசல்யக்கா மூலமாக இப்போ இந்த வீடியோ போடுறாங்க. இவங்க பேர் வந்து திவ்யா, திவ்யம் பாரதி. இவங்க மூலமாக ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஓகே ஓகே, நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் கைட் பண்ணோம், எங்கேயாவது நம்ம ஸ்டக்காகி நிற்போம், அப்போ வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவைப்படும்.
அந்த மாதிரி தம்பிக்கு வந்து அந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்து மோட்டிவேட் பண்ணதுனால தம்பி வந்து இன்னைக்கு நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சி கொடுத்துட்ருக்காங்க, பார்ட் டைமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. தம்பி மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விசேஷம் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. அதே மாதிரி நன்றி மறவாமை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் தம்பி வந்து இன்னைக்கு அந்த அலமேலு அப்படின்றவங்கள வந்து இன்னும் பார்த்தது கூட இல்லையாமா, ஆனால் வந்து எவ்வளவு நன்றியோடு வந்து கண்டிப்பாக அவங்கள நேரில் பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு அவங்களோட அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போது தம்பி வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தம்பி வரைஞ்ச டிராயிங் பார்க்கலாமா? டடன் 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 டடன். தம்பி கொஞ்சம் ஜூமில் காட்டுக்கிட்டு வந்து. இந்த டிராயிங் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து கண்ணுக்குட்டி வரைஞ்சிருக்காங்க, இது வந்து குழந்தை. இந்த குழந்தைய வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டால் எப்படி இருப்பாங்களோ அந்த ஃபோட்டோ வச்சு வரைஞ்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது, ஒரு நிஜத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது வந்து இவங்க ஒருத்தவங்களை வரைஞ்சிருக்காங்க. இவங்க ஃபோட்டோஸ் வந்து என்ன மாதிரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து வரைஞ்சி கொடுக்குறாங்க தம்பி. இது இது வந்து ஸ்பெஷலாக டிராயிங் ஷீட்டில் தான் வரைகிறாங்க, ஏ ஃபோர் ஷீட் கிடையாது. இந்த அட்டையோட திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே ரியாலிட்டிக்காக இருக்குது. ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோவை நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மைன்யூட்டாக வரைஞ்சிருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம ஃப்ரேம் போட்ட ட்ராயிங்கு. ஆக்சுவலாக இவங்களோடது வந்து வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், வால் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி வந்து பின்னாடி இது ஸ்க்ரூஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு, ப்ளஸ் வந்துட்டு இவங்களோட ட்ராயிங்க்கு மேலே ஒரு லேமினேஷன் போட்டிருக்காங்க, ட்ராயிங் ஷீட்டு மேலே லேமினேஷன் போட்டு பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷனோடு இருக்குது. சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிளாக வரைகிறதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. இதே மாதிரி டபுள் பர்சன்ஸ், இப்போ சப்போஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்கள ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து இது வந்து சிங்கிள் ஷீட்டு, இந்த மாதிரி வந்து சைஸ் பெருசான ஷீட்டில் வரைகிறதுக்கு ஒரு தனி சார்ஜஸ் இருக்குது, தனி சார்ஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து சார்ஜஸ்க்கு நான் தம்பியோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் பாருங்கள், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்கள். உங்களுக்கு எந்த ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் வரையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோ அமிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தம்பி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க, அதில் வந்து தம்பி வரைகிற எல்லா ட்ராயிங்ஸுமே போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதையும் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபைனல் டச்சாக ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன் தம்பிக்கு, அதை தான் வரைஞ்சிருக்காங்க, பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்பாவும் இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன், தம்பி வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து பார்த்த உடனேமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா இது எப்போவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிக்குன்னு தான் சொல்லணும். அதனால் இது தான் நான் ட்ராயிங் கொடுத்துருந்தேன், நேச்சுரலாக இருக்குது, அதாவது ஒரிஜினலாக நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தம்பி தேங்க்யூ, தம்பிக்கு வந்து இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, தம்பியோட இன்ஸ்டாகிராம் பேஜு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கலைஞர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி அதுலேயும் ஓவியம் கலை அப்படின்றது வந்து ஒரு எல்லாத்துக்குமே இது வந்துடாது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாங்கனாலும் கண்டிப்பாக அவங்கள மோட்டிவேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து விடுங்க. எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.